നമസ്കാരം. സർവഗുരുഭ്യോ നമഃ. ഇത് നമ്മുടെ ഉലകം ചാനൽ നേരുകൾക്ക് വേങ്കടം രാംനാരായണൻ അൻപു കലർന്ന വണക്കങ്ങൾ. എന്ത ഒരു സന്ദർഭ സൂഴ്നിലും നമ്മെ നാം വിട്ടുകൊടുക്കാതെ മനതിൽ എന്നും നല്ലതേ ചിന്തിച്ചു കൊണ്ടിരിക്കും വൃശ്ചിക രാശി നൻപകളെ അൻപകളെ. இதுவரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி பலன்கள் பார்த்தோம், மாத பலன்கள் பார்த்துட்டுருக்கோம். இப்போது நாம் பார்க்க போகிறது 2023க்கு உண்டான விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் என்னென்ன பலன்கள். சாதாரணமாக எல்லாரும் பார்க்குற மாதிரி நமக்கு என்ன நன்மை தரக்கூடியது 2023, நாம் என்னென்ன இன்னல்களை எதிர்கொள்வோம், சாதாரணமாக அதை எப்படி சமாளிப்பது, அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன, இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன் பார்த்துக்கலாம். விருச்சிகத்துக்கு இரண்டில், அதாவது தனுர் ராசியில் சூரியனும் புதனும், மகரத்தில் சுக்கிரனும் சனியும், மீனத்தில் குருவும், மேஷத்தில் ராகுவும் சந்திரனும், ரிஷபத்தில் செவ்வாயும், 12 அதாவது துலாத்தில் கேதுவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த 2023 என்பது பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கக்கூடும். ஏற்றங்களை மட்டுமல்ல, நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடும். யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்த்துருந்தால் நிச்சயமாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷன் உடனே எதிர்பார்த்துருந்தா இடமாற்றம் கிடைக்கும். இடமாற்றம் நிச்சயமாக உண்டாகும். சின்ன இடமாவது மாற்றம் இருக்கும், அது ஏமாற்றமாக இருக்காது. அதை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரக பொசிஷன் பார்த்தோம். வெறுமனே இப்போது சனியனுடைய பயிற்சி ஆக போகிறது, அதற்கடுத்தது ராகு பயிற்சி, அதுக்கடுத்தது குரு பயிற்சி, இப்படி பல பயிற்சிகளையும் நாம் கணக்கில் கொண்டு இந்த மூமெண்ட், செவ்வாய், சூரியன், புதன், சுக்கரனுடைய மூமெண்ட்டையும் கணக்கில் கொண்டு நம்ம இந்த வருஷம் எப்படி இருக்கும், 2023 நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிகவும் அருமையாக இருக்கும். ஆனாலும் நம்முடைய தோற்றம், அதாவது நம்ம இதுவரைக்கும் இருந்து வந்திருந்தோம், எப்படி இருக்கும், இனிமேல் எப்படி இருக்கும், இந்த வருஷம் இந்த 2-3 வருடங்கள் நமக்கு வந்து சிற்சில ஏற்றங்கள் இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம நினச்சதெல்லாம் நடந்திருக்கு, ஆனாலும் நாம் நினைத்த விதமாக நடக்கலை. இப்போ ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, ஒரு ப்ரமோஷன், நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம், வேறு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர், ஜாபு வேறு இடத்துக்கு மாறுறோம் அப்படின்னா, ஒரு 40% இன்க்ரீஸ் வேணும்னு கிடைச்ச இடத்துல 30% இன்க்ரீஸ் தான் கிடச்சிருக்கு, ஆனால் ஜாப் மாறிடணும் நம்ம. அதே மாதிரி ஒரு வீடு மாறணும் அப்படின்னா, நம்ம ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு பார்க்குற இடத்துல டபுள் பெட்ரூம் தான் நமக்கு கிடச்சிருக்கு, அதை மாறிடும். ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன குறைகள், இந்த குறைகளை எப்படி நிவர்த்தி செய்வது, அல்லது இது இல்லாமல் இப்போ நாம் எதிர்பார்க்கக்கூடியவைகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். முதல்ல எடுத்தவுடனே சொன்ன மாதிரி இடமாற்றங்கள் எல்லாருக்குமே இருக்கணும். சின்ன இடமா மாற்றங்களாக இருக்கலாம், பெரிய இடமாற்றங்களாக இருக்கலாம். அது எப்படி சின்ன இடமாற்றங்கள் எப்படின்னா, உதாரணத்திற்கு நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு வச்சுருக்கோம், அந்த இடத்துலேருந்து சரி ரொம்ப நாளாக இங்கே இருக்கோம், அந்த இன்னொரு பெட்ரூமுக்கு நம்ம போய் நம்மளுடைய பெட்ரூமை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம், அதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2023 ஏற்படக்கூடியது. அப்படி இல்லை, இங்கேருந்து ஃபாரின் போகிறோம், படிப்பதற்காக இருக்கலாம், வேலை நிமித்தமாக இருக்கலாம், வியாபார நிமித்தமாக இருக்கலாம், அல்லது நாம் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கலாம். 2 வருடங்களை எதிர்பார்த்துருந்தோம். இந்த சில துறைகள் இருப்பவர்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்காமலே இருந்திருக்கும், விசா கிடைக்காமல் போஸ்ட்போன் ஆகிருக்கும் பல பேருக்கு, ஐடி கம்பெனியில் இருக்கவங்களுக்கு. அதற்கு உரிய வழிமுறைகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2023 கிடைக்கும். இது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, செவ்வாயினுடைய வீடு விருச்சிகம், இந்த செவ்வாய் எப்பப்பெல்லாம் ஏற்றமாக இருக்கும், குருவால் பார்க்கப்படுகிறாரோ அந்தந்த சந்தர்ப்பங்கள்லாம் நமக்கு வந்து மன நிறைவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் இந்த வருடம் 2023 அப்படிங்கிறது
அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நாம் எதை நினைத்து ஒரு செயலை செய்கிறோமோ அந்த செயலினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இடையில் இருக்கக்கூடிய உறவானது மேம்படக்கூடியதாகவும், ஒரு புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு சந்ததி இல்லாதவர்களுக்கு சந்ததி கிடைக்கக்கூடியதாகவும் இந்த 2023 இருக்குது. இதற்கடுத்து நமக்கு ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா, இந்த லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி வழக்குகள், லீகல் நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது தெரியாதவர்கள் யாராக கொடுத்த நோட்டீஸு, அந்த மாதிரி ஒரு சில வழக்கை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் 2023 இருக்குது. அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கணும். வழக்குன்னு எக்ஸாக்டாக லீகல் நோட்டீஸ் தான் நம்ம வீட்டுக்கு வரும், நாம் வந்து வழக்கில் எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆஃபீஸ்லேயே கூட நம்ம செய்யாத செயலுக்காக யாரோ நம்மளை மாட்டி விட்டுட்டு, ஐயோ இவன் செஞ்சிட்டான் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, ஒரு சின்ன விஷயங்கள் நாம் செய்யாத ஒரு இடத்திற்கு அதற்காக பலனை நம்ம வாங்கி கொண்ட ஒரு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை நாம் எதிர்கொள்வது எப்படி? அடுத்தது பாக்யஸ்தானம். இந்த பாக்யஸ்தானத்தை குருவனுடைய பார்வை இருக்குது. குருவனுடைய பார்வை மட்டுமில்லை, சுக்கிரனுடைய பார்வை இருக்குது. இந்த குரு சுக்கிரனுடைய பார்வை பாக்யஸ்தானத்தை இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய எதிர்பாராத ஒரு ஏற்றம், எதிர்பாராத லக்கு, எதிர்பாராத பணவரவு நிச்சயமாக நமக்கு வரும். எப்படின்னா, இந்த மணி பேக் பாலிசின்னு போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், இந்த வருஷம் வருமானே நமக்கு தெரியாது, திடீர்னு இந்த வருஷம் வந்து நிற்கும் 2023. அந்த மாதிரி சில எதிர்பாராத வரவுகள் நமக்கு வரும். அதே மாதிரி சில கடன் தொல்லைகள் ஓய்வதற்கான, தீருவதற்கான வழிமுறைகள் இந்த வருஷம் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த வருஷம் கடன், ஏன்னா திடீர்னு ஒரு பணம் வருது அப்படின்னா அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடலாம், இந்த லோனை க்ளோஸ் பண்ணிடலான்னு நமக்கு தோணும். புது புது வீடு வாங்குதல், புதுசாக வாங்கின வாங்குதல், வீட்டுக்கு டெக்கரேஷன் செய்தல், புதுசு புதுசாக சாமான்கள் வீட்டுக்காக வாங்குதல், இதெல்லாம் இந்த வருஷம் நிறைய இருக்கும். 2023 நிறைய கிடைக்கும் நமக்கு. அது ஒன்று, இந்த பழைய பொருள் ரொம்ப நாளாக எடுத்து அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இல்லை இந்த லேப்டாப் வந்து 10 வருஷமாக இருக்குது இதை கொடுத்துடலாம் அப்படின்னு. இன்னொரு விஷயம், நம்ம புது கம்பெனிக்கு போகிறோம், ஒரு புது லேப்டாப் தராங்க, இந்த மாதிரி புதிய பொருள்கள் நம்மிடம் வந்து சேர்வதற்கான சூழ்நிலைகள், சாத்தியக்கூறுகள் இந்த வருஷம் அதிகமாக இருக்கின்றன. ஒரு வித்தியாசமான வருஷமாக ரிச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த 2023 இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. எந்தெந்த தொழில் ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும், நம்மளுடைய சகோதரத்துவம், சகோதர சகோதரிகள் எப்படி இருப்பார்கள், மிகவும் நெருங்கியவர்களாக, இது நாள் வரைக்கும் அப்படி கொஞ்சம் எப்படியோ முகத்தை திருப்பின் போனால் கூட இதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு கல்யாணத்தில் பார்த்தாலோ, வெளியில் பொது இடங்களில் பார்த்தாலோ நம்மிடம் பேசக்கூடியவர்களாக, அந்யோன்யத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னார். அது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்றாகும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்ல, நம்முடைய ஏற்றம், இந்த கட்டடம் கட்ட தொழிலாளர்கள் மட்டுமல்ல முதலாளிகள், நல்லதொரு ஏற்றமாக இந்த வருஷம் இருக்கும். அந்த பிஸ்னஸ்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சியையும் இந்த 2023 கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹெல்த்து சம்பந்தப்பட்டது அது கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய மற்ற விஷயங்கள், அதாவது டூரிசம், ஜுடிஷியரி, அங்கே இருக்கக்கூடியவர்கள், கோர்ட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் பல ஏற்றங்கள் இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சில சிக்கல்கள், ஆனாலும் நல்ல பணம் வரும், நிறைய பணம் வரும், ஆனால் அதற்கு மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கோர்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் இந்த வேலைக்கு வந்தோம், வேறு வேலைக்கு போயிடலாம், அதுவும் அவன் நன்னா இருக்கான், இவன் நன்னா இருக்கான், நாம் இங்கே வந்து மாட்டின்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் போகக்கூடிய டூரிசம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல் அதிகமாகும். இருந்தாலும் பணமும் நிறைய வரும். அலைச்சல் அதிகமாக இருந்தால் உடல் உபாதைகள் வரும். உடல் உபாதைகள் எப்படி வரும்னா, இடுப்பு பிடிப்பு, மூச்சு பிடிப்பு, மூட்டு வலி, இப்படி வாயுவினால் தொல்லைகள் வரக்கூடியது, எலும்பினால் வரக்கூடியது, எலும்பு தேய்மானம்,
அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலும்பு தேய்மானத்தினால் வரக்கூடியது, வாயுவினால் வரக்கூடிய தொல்லைகள் இந்த வருடம் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப தள்ளி போடாமல் அதை சீக்கிரமாக செய்யக்கூடியது. சில பேருக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா முடி உதிர்தல் கூட அதிகமாக இருக்கும். அது ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகிறோம், அந்த தண்ணி ஒத்துக்கலைங்கிறதுனால இருக்கலாம், வேறு விஷயங்களுக்காக இருக்கலாம், நம்ம தேய்த்து கொண்ட எண்ணெயினால் இருக்கலாம். முடி உதிர்தல் என்பது கொஞ்சம் நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமாக இருக்கக்கூடியதாக, அதை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது சின்ன விஷயங்கள். அதற்கு அடுத்ததாக இந்த ரிலிஜியஸ் சம்மந்தப்பட்ட யாருக்காவது நம்ம நிறைய இந்த பாகவதம் சொல்கிறோம், அதாவது பக்தி அதை ஈடுபடுபவர்கள், பஜனை செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றதொரு வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கும். ஒரு வித்தியாசமான வருடமாக இந்த வருஷம் அமைஞ்சிருக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நமக்கு இன்விடேஷன்லாம் வரும். வாயை வைத்து பிழைப்பவர்கள், அதாவது வாய்ச்சொல்லில் வீரரடின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பாலிட்டிஷியன்ஸாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இந்த மேடையில் பேசும் மேடை பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல வரவேற்பை தரக்கூடியதாக 2023 இருக்கும். அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்டது தான் புத்தகத் தொழில், பிரிண்டிங். மாணவர்களுக்கு, புத்தகத் தொழில் ஈடுபட்டவர்களுக்கு, பிரிண்டிங் டெக்னாலஜி அந்த பப்ளிகேஷன்ஸ் அதில் இருப்பவர்களுக்கு 2023 நல்லதொரு மேன்மையையும் தாக்கத்தையும் தரக்கூடியதாக. அதாவது இதுவரைக்கும் சாதாரணமாக வருடமாக இது இல்லை, ஒரு கடந்து போகும் வருடமாக இல்லை, ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு போகும் வருடமாக, ஏதோ ஒரு தாக்கம் இந்த மனசில் நம்ம இன்னும் 5 வருஷம் நினச்சி பார்க்கிட்டே 2023 இப்படி நம்ம நடந்தது அப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடியதாக, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த வருடம் அமைந்திருக்கும். சரி, நம்முடைய உடல் உபாதைகள் இருக்க அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னா, அதற்கான சில வழிமுறைகள் இருக்குது, சில விரதங்கள் இருக்குது. என்ன விரதங்கள்? அதாவது சாதாரணமாக இது இந்த விரதம் நாம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா இதை செய்யக்கூடியவர்கள் உண்டு. சஷ்டி விரதம் செய்பவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஒரு காரியம் நிறைவேற வேண்டும், நாம் எடுத்த செயல் நிறைவேற வேண்டும், இந்த வீடு நமக்கு விற்க வேண்டும், இப்படி நினச்சவங்கலாம் சஷ்டி விரதம், 6 வாரம் சஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். 6 சஷ்டி விரதம் இருந்து பாருங்கள், நல்லதொரு மேன்மையை தரக்கூடும் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி விரதங்கள் இருப்பது, சில பேர் ஏகாதசி விரதம் இருப்பாங்க, இதுவரைக்கும் விட்டு போயிருக்கோம் அந்த விரதம், ஏதோ ஒரு காரணங்களால் விட்டு போயிருக்கும், அந்த விரதங்கள் கண்டினியூ பண்ணுறது நல்லது. அது உடல் உபாதைகளுக்காகவும் நல்லதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை மேம்படுவதற்காகவும் அந்த விரதங்கள் நம்மை மேம்படுத்தும். இது தவிர துர்கை, அம்மன், காளி இப்படி பெண் தெய்வ உபாசனைகள், பெண் தெய்வத்தை வணங்கி வருதல், செவ்வாய்க்கிழமையில் அல்லது வெள்ளிக்கிழமையில் விடாது ஒரு 6 வாரம் வணங்கி வருதல் நாம் நினைத்த காரியத்தை கொள்ளக்கூடியதாகவும் நம்முடைய உடல் உபாதைகளை குறைக்கக்கூடியதாகவும் அவை அமைந்திருக்கும். நிச்சயமாக இந்த செயலை நாம் செய்து வந்தோமானால் ஏற்றம் மாற்றம் எல்லா விதமானதும் நமக்கு பண வரவு மட்டுமல்ல, எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பாராத ஏற்றங்களும் விருச்சிக ராசிக்காரர்களாய் நமக்கு வரும் இந்த 2023 என்பது சந்தேகமே வேண்டாம், நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.